வணக்கம். இப்போ நான் சாம்பார் பொடி எப்படி திரிக்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ கொத்தமல்லி, 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் அரிசி, 50 கிராம் கடலைப்பருப்பு, 75 கிராம் துவரம்பருப்பு. அடுப்பை பற்ற வச்சு கடாயை காய வச்சு துவரம்பருப்பை வறுக்க போகிறோம். ரொம்ப கருத வறுக்கிறதா பச்சை வாசனை போகணும், பச்சா போதும். இந்த மாதிரி லேசாக லேசாக சில பார்த்தா போதும். ரொம்ப கருதெல்லாம் வறுக்கிறதா கடலை பருப்பையும் இதே மாதிரி வச்சுக்கணும். கடலை பருப்பையும் இந்த மாதிரி வறுத்து தட்டிடுவோம். ரொம்ப சிவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். அரிசி அரிசியை நல்லா பொரிச்சிட்டோம். அரிசியும் இந்த மாதிரி நல்லா பொரிச்சிட்டோம். இதையும் தட்டிடுறேன். ஜீரகத்தை வந்து ரொம்ப நல்லா வறுக்க வேண்டாம், லேசாக சூடு பண்ணாலே போதும். ஜீரகம் ஜீரகம் பொரிய வேண்டாம், இந்த மாதிரி லேசாக சூடு வந்ததும் நல்ல சூடு வந்ததும் தட்டிட்டா போதும். கொத்தமல்லியும் இந்த மாதிரி சூடு வரும்படிக்கு கொத்தமல்லி வறுத்தா போதும். ரொம்ப நல்லா வறுக்க வேண்டாம் கொத்தமல்லியும். நல்லா கொத்தமல்லியும் நல்லா அப்படியே சூடு வந்ததும் இதை தட்டிட வேண்டியதா. ரொம்பலாம் வேண்டாம், அப்படி சூடு வந்ததும் தட்டிட வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரும், மீதம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் இப்படி வறுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை ஆற வச்சு மிஷினில் கொடுத்து திரித்து வாங்க போகிறேன். இப்போ மிஷினில் கொடுத்து திரித்து வாங்கி வச்சுருக்கேன் சாம்பார் பொடி. தரமான சாம்பார் பொடி வீட்டிலே செஞ்சதுனால நல்ல தரமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. நன்றி, வணக்கம்.